ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் கேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் வர்ஸில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் டாபிக்ஸ் லைன் யூனிட்டிஸாக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியில் அந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2 சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா EE3405. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் டோட்டலாக வந்து 5 இருக்குது. இந்த 5 இருக்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன சொல்லிட்டு யூனிட்ஸாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தியரி. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்க்ரோனமஸ் ஆர்மெச்சூர் ரியாக்ஷன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இந்த டாப்பிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா EMF ஈக்குவேஷன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த 3 நல்லா டீட்டெயிலாக பார்த்தாலே பார்ட் பியில் ஒரு டாபிக் ஈஸியாக அட் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல எந்த ஒரு டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் ஆல்ரெடி 100+ சப்ஜெக்டோட இம்பார்ட்டன் டாபிக்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க, இல்லாட்டி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்க்ரோனமஸ் கண்டென்சர். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி அண்ட் இன்வெர்டட் வி கர்வ்ஸ். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இந்த டாபிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் இன்ஃபினிட்டி பஸ் பார்ஸ். ஸோ இந்த 4 ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 4 நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ 1 டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. ஸோ முடிந்த அளவு கொடுத்துருக்க டாப்பிக்ஸை நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 டாபிக்ஸ் என்ன பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டயக்ராம் ஆர் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்க்ரோனமஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இது நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்லிப் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இந்த 4 நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க யூனிட் 3. ஸோ பார்ட் பியில் கண்டிப்பாக ஒரு டாபிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 3 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 3 டாபிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த டாபிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் பவர் ரெக்கவரி ஸ்கீம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கு நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஎஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கு நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இந்த 3 நல்ல டீட்டெயிலாக பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு டாப்பிக் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணாமல் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ பார்ட் பி நீங்கள் எந்தளவு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே வந்து பார்ட் ஏவும் படிச்சாக்கணும். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏல மட்டும் கிட்டத்தட்ட 20 கிடைக்குது. ஸோ இந்த பார்ட் ஏ 20 பிளாங்காக விட்டு வந்தீங்கன்னா 80 தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்ட் பி பார்ட் ஏ நல்ல டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க. ஸோ இல்லை உங்களுக்கு பார்ட் ஏ படிக்கிறதுக்கு டைம் இல்லை, இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 கொஸ்டின் பேப்பர் டோட்டலாக வந்து 62 இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 கொஸ்டின் பேப்பரில் அந்த 62 நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 இருக்கு, ஈஸியாக அட்டன் பண்ணி பார்ட்டியில். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குன்னா ஃபுல் 2 நல்ல டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க. ஸோ டைம் இல்லை மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 4 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 4 டாபிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி சீரிஸ் மோட்டார். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், மோஸ்ட்டாக ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபீல்ட் ரிவால்விங் தியரி அண்ட் ஆப்ரேஷன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், ஸோ நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனல் டீடைல் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இந்த 4 நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிட் 5 ஒரு கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் பார்ட் பியில். ஸோ எந்த ஒரு டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க. கொடுத்துருக்கதே யூனிட் வைஸாக 3 or 4 மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாப்பிக்ஸ் நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கிரேட் ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ எந்த ஒரு டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறக்காம இது லைக் பண்ணுறப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் தேவைப்பட்ட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.